Deki güvercin, yalıdaki çapkın, kaldırımda baygın, sana da günaydın. Şarkıdaki serçe, camdaki teyze, uykusuz aşık, sana da günaydın. Deldeki güvercin, yalıdaki çapkın, kaldırımda baygın, sana da günaydın. Şarkıdaki serçe, camdaki teyze, uykusuz aşık, sana da günaydın. La 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 la. இருக்கிறது ரெண்டே ரெண்டு கனவுகள் தான். முதல் கனவு ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும். ரெண்டாவது கனவு கேலபோக்கஸில் செட்டில் ஆகணும். அது எங்க இருக்குனே தெரியல. நான் ஆசைப்படுற இடத்துக்கு போய் ஆகணும். அது அந்த கேலபோக்கஸ் எடுத்துக்க. என் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் நான் அங்கேயே வாழணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். ஆனா நம்ம கனவு காண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்படி பண்றதுனால நம்ம கெட்டவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னோட இறுதி வாழ்க்கை அந்த இடத்துல. நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. உங்களுக்கு என்ன வேணும்? பால் தான வேணும். இப்போ எடுத்துட்டு வரேன். ஏய் இல்ல 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 எனக்கு பால்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு விஷயம் தெரியுமா? என் ஃபேமிலியோட நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வர போறேன். எப்போ மாதிரி இந்த தடவை ஏதாவது முட்டாள்தனமா பண்ணுவீங்கல்ல? பாத்துக்கிட்டே இரு. இந்த தடவை வேற வேற மாதிரி பண்றோம். ஜப நீங்க தேவையில்லாம ஏதேதோ பேசுறீங்க. என்ன வேணும்னு முதல்ல சொல்லுங்க. ஓகே, விஷயம் என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வர போறோம். உனக்கு கொடுக்க நான் ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு வருவேன். சாக்லேட் அதை விட முக்கியமா gift எல்லாம் எடுத்துட்டு வருவேன். இதும் புரியலல. உங்க வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக எங்க ஃபேமிலியோட வர போறேன். இப்போவாது புரிஞ்சுதா? உங்களுக்கு எனக்கு அதான் அதேதான் கரெக்ட்டா புரிஞ்சிட்டேன். இத பத்தி அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டமா. அவங்க தான் நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, இத பத்தி தெளிவா உட்கார்ந்து பேசலாம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு? நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மையிலேயே உங்க அப்பா ஒரு பக்கா ஜென்டில்மேன். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க ரொம்ப கஷ்டமா? அவங்க என்ன கசாப் கடைக்கு பழி கொடுக்க பார்க்கறங்களா? பழி கொடுக்குவா? ஐயோம்மா, ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கேயே இருங்க. எங்க போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எவ்வளவு நேரம் வேணா இருப்பேன். நீ எங்க போற? ஸ்ரீஷோட வேலை என்னன்னு சொல்லிட்டு போலாம்ல. ஹே சனம், இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, இதோட இன்னொரு பேரை பாத்தியா? அம்மா நில்லு, எங்கடி ஓடுற? அம்மா அம்மா அம்மா, ஜபர் என்னோட கல்யாணத்தை பத்தி பேச நீ வீட்டுக்கு வராரா? என்ன வளர்ற, பெட்டி எடுத்துவே. அம்மா, இந்த செபசத் இருக்கான்ல செபசத், அவன் இன்னைக்கு என்னோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வீட்டுக்கு வரானா? நீங்க அவனுக்கு போன் பண்ணி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. போன் பண்ணணுமா? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே பேசிட்டேனே, அவங்க இங்க வரதான் போறாங்க. முதல்ல நீ அவனை ஜபர்சத்னு கூப்பிடுறத நிறுத்து. அவன் பேரு முசாஃபர். அம்மா, நீங்க காமெடி தானே பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. நான் காமெடி எல்லாம் பண்ணல, அந்த மாதிரி எண்ணமும் இல்ல.
நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன் சனிம் நீ நல்ல வேலைக்கு போகணும் நல்ல பொறுப்பா இருக்கணும்னு அண்ணா நீ கேக்கல எனக்கு ஏற்கனவே ஒரு வேலை இருக்குமா எனக்குன டிபார்ட்மென்ட் ஸ்டோர் இருக்கு முதல்ல நான் சொல்றத கேள கடையில 2 மணி நேரம் வேலை செய்யறதனால நீ அந்த கடையோட முதலாளி ஆயிட முடியாது இதுவரைக்கும் பேச்ச கேட்டதல்ல இல்ல இப்பவாவது கேளு முசாஃபிர கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படியே போய்டு அம்மா நீங்க வேணுனே என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அப்பாக்கு நீ அந்த கடையில வேலை செய்யறது பிடிக்கவே இல்ல நாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்ல கொஞ்சம் வந்து யோசிச்சு பாரு உன் தலைக்கு ஏறனதா சரின்னு நினைச்சு எப்பவும் ஆடிக்கிட்டு இருக்காத அம்மா எப்பவும் என்ன சொல்லுவேன் நான் ஒரு பெரிய ரைட்டர் ஆயிடுவேன் அப்புறம் அலாப்பியா போய் செட்டில் ஆயிடுவேன்னு சொல்வேல்ல அது ஒண்ணு அலாப்பியா இல்ல கேலபோகசி எங்களுக்கும் தெரியும் கிளபாகோஸ் நான் வேலை செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன் இந்த வீட்டுல இருக்கிற யாரும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அம்மா சனம் இதோட இன்னொரு பேர் எங்கடி வச்சா வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம் இல்ல உண்ணா அம்மா நீங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம ஜபசத்தை வர சொன்னீங்க உனக்கு இத பத்தி முன்னாடியே தெரியும்ல என்ன கொடுமையான ஃபேமிலி இது எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து என்ன பாலும் கிணத்துக்குள்ள தள்ள பாக்குறீங்க அம்மா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும்னு ரொம்ப பயப்படுறாங்க புரியுதா நீ வாய் மூடிட்டு இருக்கியா உன் அக்காவை பாரு அவளை இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு உன் வாழ்க்கையை நடத்து அவளை மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்க கத்து ரொம்ப தேங்க்ஸ் மா போது ரொம்ப புகழாதீங்க இவ ரொம்ப பெர்ஃபெக்ட் நான் சுத்த வேஸ்ட் என்ன பண்றீங்க நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் நீங்க உட்கார்ந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டு இருக்கீங்க என்ன பண்றது பசிச்சா சாப்பிட்டதுன்னு ஆகணும் என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக எல்லாரும் கத்தார் கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா உனக்கு பொருத்தமான ஒருத்தன் கிடைச்சிட்டானு சந்தோஷமா இருக்க நீ பெருசா பேசிக்கிட்டே போற இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் என்னோட அப்பா இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாரு அப்பா அப்பா ரொம்ப பயந்துட்டான் நாம சொன்னது அப்படியே நம்பிட்டான் இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் என் புருஷன் கிட்ட அவன் என்ன சீன போடுறான் நான் பாக்கணும் வா சீக்கிரமா அப்பா அப்பா என்னடா செல்லம் என்ன உனக்கு பிரச்சனை எதுவா இருந்தாலும் சொல்லு பேசி தீர்த்துக்கலாம் அப்பா தயவு செஞ்சு நீங்க என்ன சபர்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க சபர்க்கா என்ன அங்க பாக்குற என்ன பாரு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தாகணும் அப்பா ஜபரனால கல்யாணம் பண்ண முடியாது அவன் எனக்கு பிடிக்கல அவன் எந்த விதத்திலயும் குறஞ்சவன் இல்ல அவனுக்குன்னு ஒரு நல்ல வேலை இருக்கு அவன் பொறுப்பானவன் சரியா தான் சொல்றா நீ என்ன பாரு எதுக்கு அம்மாவை பாக்குற எங்கிட்ட தானே பேசிட்டு இருக்க அவனுக்கு என்ன அவன எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவன் தங்கமான பைய நல்ல குணம் அவன் ஒரு ஜென்டில்மேன் கூட எங்களை மதிக்க தெரிஞ்சவன் பொலைட்டானவன் எந்த ஒரு செலிபிரேஷன் நடந்தாலும் அவன் வீட்டுல தான் இருப்பான் இதுக்கு மேல என்ன நீ எதுக்கு உங்க அம்மா பாத்துட்டு இருக்க என்ன பாருமா நான் ரெடியா தான் இருக்கேன் நீ இப்ப கல்யாணத்துக்கு ரெடியாக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவை குழப்பி வச்சிருக்கீங்கல்ல அப்பா இதுக்கு மேல எதுவும் பேச வரும்ல பேசி முடிச்சாச்சு அப்பா ப்ளீஸ் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன் அப்ப எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சரி நீ சொல்றது கேக்குற என்ன விஷயம் நீங்க இப்படி பண்றது சரியில்லை நான் என்ன பண்றது இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறோம்னு ஏற்கனவே நாங்க ப்ராமிஸ் பண்ணிட்டோம் என்னது ப்ராமிஸ் பண்ணிட்டீங்களா சனம் உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் கல்யாணம் முடிஞ்சதும் அவர் வேலைக்கு போவாரு நீ வீட்டை பாத்துக்கணும் கரெக்டானே இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்குன்னு ஒரு நல்ல வேலை இல்ல அதனாலதான் இப்படி பண்றீங்க நல்ல வேலையை நான் தேடுவேன் என்னால அது பண்ண முடியும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்லப்பா இப்ப இருந்து நான் வேலையை தேட போறேன் என்ன நடக்குது பாரு நீங்க அந்த ஃபேமிலி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்க இல்ல அவங்க நாளைக்கு தான் வராங்க ஐசன் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரட்டுமா வேண்டாமா கேட்டாங்க அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கல அதனால வாங்கன்னு சொன்னா ஆனா ஜபருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்ல வேறதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணாதான் அவன் நல்ல வேலையை தேடுவா நீங்க அவள அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல உட்கார வச்சிருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ சொன்னது புரிஞ்சது நீ முட்டை கண்ணை பெதுக்கி பேசுறது எனக்கே பயமா இருக்கு உன் கண்ணு பெருசாகிட்ட போகுது ரொம்பவே பெருசாகுது நமக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகுது ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கவே என்னால முடியல ஹாய் சனிம் இன் செல்லக்கா நீங்க தப்பிச்சிட்டீங்க ஜபருக்கு கல்யாணம் ஆக போதா உங்க ஷாப்ல உட்கார்ந்து இத பத்தி பேசிட்டு இருக்காரு அவ கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னது என்னதான் என்னக்கா காமெடி பண்றீங்க ஆமா சீரியஸா தான் சொல்றேன் என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க ஜபர் கூட கல்யாணம் ஆகி என் வாழ்க்கையே நாசம் ஆக போகுது என்ன பேசுறீங்க சரி பரவாயில்ல விடுங்க நீங்க ஒரு நல்ல வேலையை பார்த்தா முடிஞ்சு போச்சு நீங்க வேலையை மட்டும் தேடலன்னு வைங்க அப்புறம் அவன் தலையிலே கட்டி வச்சிருவாங்க இப்ப அவனை என் தலையில கட்டி வைக்கிறது காரணமே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பாத்துக்கிறதுனாலதான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்ப என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அக்கா நீங்க ஒரு நல்ல கிராஜுவேட்
நீங்க கவலையே படாதீங்க நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலைய பார்த்து கொடுப்பேன் ஒரு நிமிஷம் அக்கா அக்கா ஒரு நிமிஷம் அக்கா உங்க அக்கா சொல்லிட்டு இருந்தாங்கல அவங்க கம்பெனில ஒரு அசிஸ்டன்ட் வேலை இருக்குன்னு அத ட்ரை பண்ணலாம்ல இது விஷயமா நீங்க உங்க அக்கா கிட்ட பேசினா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நினைக்கிறேன் ஆனா கண்டிப்பா அது கொத்துக்கவே மாட்டா ஒருவேளை உங்களுக்காக கண்டிப்பா பண்ண மாட்டா அத நீங்களே முடிவு பண்ண என்ன அர்த்தம் நீ சொல்றது சரிதான் அவளால அத கண்டிப்பா பண்ண முடியும் நான் உன்ன அப்புறமா மீட் பண்றேன் அக்கா இறங்க அக்கா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க உங்க அப்பா வீட்ல இருக்காரா ये येन्न विषयों? ना अवर इटा पेशी आगनो, अवर वांगनो पनाता तिरपी तरला, इप्पा इंस्टॉल मंडला कुड़गरान सोल रहा है, तेरी अम्दा क्या करे इधे प्ली ओत्ते कुमड़ियो, ना कंडीपा कोर्ट इकदम पोया। वरने विषयो, ये दिका कहीं गप्पा उंगा किटा कास वांगना रे? ना अवर इटा पेशी करेना? ना सोल रहा था केलेंगा, मोदले एंगी टा पेशंगा, नींगे सोल रहा किटा अवर का हार्ट अटैक वरला, ये ना अवर का बीपी इरका शुगर इरका। वांगना कासा कुड़ते ताना आगनो, नींगे ना तड़का दना अवर इटा पेशी करेना। ना सोल रहा था कुछ दाइव संजू केलेंगा, ना जॉब तेरी ट्रके, जॉब कर चुने कंडीपा लोन इड़ पे, उंगलो रेल्ला पढ़ती तिरपी कुड़ते में प्लीज நீங்க எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க லில் பாய் சரி மா சரி நான் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன் அதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது நீ பணம் கொடுக்கலனா நான் கோர்ட்டுக்கு தான் போவேன் சரி இதுக்காக தான் வீட்ல இப்படி ஒரு நாடகம் ஆடுனாங்களா கண்டிப்பா அந்த கடனை நான் அடைச்சிடுவேன் ஒண்ணு மாதிரி ருசியா சமைக்க இந்த ஊர்ல யாருமே இல்ல போடு நிறுத்துங்க கிண்டல் பண்ணாதீங்க அப்பா நீ கடையில இருக்கவே மாட்டற 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டிருக்க நீங்க கவலைப்படாதீங்க சபர்தான் குத்துக்கல் மாதிரி அங்க இருக்காரு உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லலாம் இருக்கேன் கேளுங்க என் செல்ல அம்மா செல்ல அப்பா அப்புறம் என் அன்பு அக்கா நான் ஒரு நல்ல வேலைய தேடிட்டா கண்டிப்பா என்ன ஜபர்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கல்ல கண்டிப்பா பண்ண மாட்டோம் கரெக்ட்டா சொன்னா சரி ஓகே எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க இதுல என்ன போட்டுக்கனா அக்காவோட ஆபீஸ்ல ஒரு அசிஸ்டன்ட் வேலை காலியா இருக்கா போயிட்டே கொடுத்தனோ பைசாதான் அந்த வேலை உனக்கு செட் ஆகாது ஏன் செட் ஆகாதுன்னு சொல்ற ஆ சொல்லு செல்லம் எதுக்கு செட் ஆகாது நான் நல்லா படிச்சிருக்கேன் என்னால எதுவும் பண்ண முடியும் என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஒரு நல்ல லைஃப் அமைக்கணும்னு ஆசை இல்லையா உனக்கு நீ இதோ ஒரு சக்சஸ்ஃபுல் ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறல அந்த வேலை உனக்கு எப்படிமா செட் ஆகும் இப்பதான் புரியுது உன்னோட ஆபீஸ்ல வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை வந்துருச்சு வா என்ன உடனே ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போ சனே பைத்தியம் கார்த்தமா நடந்துக்காத அது எவ்வளவு பேர் போன அட்வர்டைசிங் கம்பெனி தெரியுமா அந்த வேலை உனக்கு செட் ஆகாது அப்பா லைலா அம்மா ஆபீஸ்ல எனக்குனு ஒரு மரியாதை இருக்கு என்னால இவள அங்கலாம் கூட்டிட்டு போக முடியாது அங்க எனக்குனு ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இருக்குமா பெரிய பொசிஷனா இங்க பாரு நீ இந்த ஆபீஸ்ல செக்ரட்டரி தான் மேனேஜர் இல்ல வாய் மூடுறீங்களா லைலா உன் தங்கச்சி வேலை செய்யறதுக்காக ஆசை பண்றா அவளுக்கு நீ தான ஹெல்ப் பண்ணனும் அது மட்டும் இல்லாம நீ தான் சப்போர்ட்டும் பண்ணனும் நீ அவளுக்கு அக்கா இல்லையா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லப்பா நான் என்ன சொல்ல வரேன் என்ன வேணா சொல்லிக்கோ அந்த ஆபீஸ்ல உனக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு நீ கண்டிப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் நான் சொல்றது கரெக்ட் தானே இத பாருமா நீ தான் எப்போ சொல்லிட்டே இருப்பீ அந்த ஆபீஸ்ல நீ தான் பெரிய ஆளுன்னு அப்புறம் என்ன உன் தங்கச்சி கூட்டிட்டு போ எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவே நான் சொல்றத செய் சரி நான் இவள கூட்டிட்டு போறேன் ஆனா உங்க தேவை இல்லாம எதுவும் பேசாத அந்த ஆபீஸ்ல யார் இவளை சேப்பாங்க என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் இப்படி பண்ணுவேன் நல்லா யோசிச்சுக்கோ சனம் அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சு வச்சுக்கோ எனக்கு தெரியல மனசுல தோன்றதே சொல்லுவேன் உனக்கு பதில் சொல்ல முடியும்னு நம்பிக்கை எனக்குல்ல என்கிட்ட பதில் இல்லதா அத நீ இருக்கியே நல்லா மாட்டிக்கிட்டேன் இதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியல கடவுளே நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம குழந்தையாச்சே சந்தோஷமா இருக்கு லைலா உன் தங்கச்சின்றதை என்னைக்கு மறந்துறாத சனின் நீ யாருன்றத ப்ரூவ் பண்ணு வேடிக்கை பார்க்காம சீக்கிரமா நடந்து வரியா இல்லனா உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் அங்க எல்லார்கிட்டயும் மரியாதையா நடந்துக்கோ தேவை இல்லாம என் பேரை கெடுத்துறாத புரியுதா இதா ஆபீஸா ஆமா இதுதான் உன்னோட ஆபீஸ் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இப்பதான் எனக்கு நல்லா புரியுது நீ வீட்டுக்கு வந்தா ஏன் எப்பயும் மூட் ஆஃப்ல இருக்கேன்னு இப்படி ஒரு இடத்தை விட்டு வர யாருக்கு பிடிக்கும் சீரியஸா வேலை செய்யணும்ன்ற அர்த்தம் எப்பவுமே உனக்கு புரியாதா என்ன ஸ்டோர்லயும் வீட்லயும் உட்காந்து உன்னோட மூளை மாங்கிடுச்சு வேடிக்கை பார்க்காம சீக்கிரமா அவங்க கிட்ட நீ பேசும்போது ஒழுங்கா பேசணும் புரியுதா நீ தான் என்கிட்ட சொன்னி என் வாயை திறக்க கூடாதுன்னு அப்புறம் எதுக்காக என் கூட இவ்வளவு தூரம் வந்தீங்க சனே மேடம் நீ பேசு ஆனா ஒழுங்கா பேசுன்னு சொல்ல வரேன்
இந்த ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது தேவை இல்லாம கெடுத்துறாத, புரியுதா? சரி புரியுது. குட் மார்னிங். என்ன பண்ண போறேனே எனக்கே தெரியல. இவங்க எல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கார்ப்பரேட் லைஃப் குள்ள வந்துட்டேன். சனேம் அங்க பாரு. நீ இது வரைக்கும் ஒழுங்கா 3 வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க. இங்க பாருங்க, நான் உண்மையே சொல்லிறேன். நான் டிபார்ட்மென்ட் ஸ்டோர் பாத்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் ஒரு உண்மையே சொல்லிறேன். நாங்க நிறைய நேர வேலை செஞ்சிருக்கேன். சில ஆளுங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நிறைய நேர நான் வேலை செய்வேன ஒரு பொய் ஏதாவது எழுதி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா நான் எப்படி நேர்மையா இருப்பேன்னு அதுல எழுதி இருக்கேன். அந்த போட்டோல இருக்குது உங்க குழந்தையா? கடவுள் தான் இவனை காப்பாத்தணும். என்னமா ஹேண்ட்ஸமா இருக்கா? இங்க மட்டும் கூட்டிட்டு வந்துடாதீங்க. இங்க மட்டும் கூட்டிட்டு வந்தீங்க, இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் உங்க பையன் மேல பைத்தியமா சுத்துவாங்க. அது என்னோட பொண்ணு. பாக்க ரொம்ப அழகா இருக்காங்க. நான் என்ன பண்றது? ஹேர் ஸ்டைல பார்த்து பையன் நினைச்சிட்டேன். இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் பிடிக்கும். சொன்னேன், வாய மூடுறியா? ஹலோ மிஸ்டர் எம்ரே, குட் மார்னிங். குட் மார்னிங் லைலா. எங்க அண்ணன் அங்க வந்திருக்காரா? இல்ல, எனக்கு தெரியாது மிஸ்டர் எம்ரே. நான் என் தங்கச்சி கூட வேலை விஷயமா வந்திருக்கேன். ஏன், என்ன ஆச்சு சொல்றீங்களா? ஓ அப்படியா, என்ன சொல்றோம் தங்கச்சி? அவ இப்பதான் அப்ளிகேஷன் கொடுத்திருக்கான். அவ உன்ன மாதிரி ஆபீஸ்ல வேலை செஞ்சா போதும், இன்டர்வியூ எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. மிஸ் அம்மா கிட்ட சொன்னா உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அவ ஆபீஸ் வந்து சந்தோஷம். Thank you so much மிஸ்டர் எம்ரே. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கான். இந்த தங்கச்சி உங்களுக்கு மனப்பூர்வமா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன் லைலா. நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட்ஸோட ஃபைல்ஸ் ரெடி பண்ணவே. கண்டிப்பா. உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. மிஸ்டர் எம்ரே அதை அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மந்த் முழுக்க உனக்கு ட்ரையல் பீரியடாவே இருக்க போகுது. ட்ரையல் பீரியடா? என்ன ட்ரையல் பீரியட்? ஹேவ் எ நைஸ் டே மேம். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய போறேனா இல்லையா? நீ இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டா ஆனா நீ நினைக்கிற மாதிரி இங்க வேலை செய்யக்கூடாது. மிஸ்டர் எம்ரே, நான் வேலை செய்யற மாதிரி நீ வேலை செய்வன்னு நினைச்சிருக்காரு. சனேம், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் வீட்லயே வச்சுட்டு இங்க நீ பொறுப்பா வேலை செஞ்சனா அதுவே எனக்கு போதும் சனேம். நான் ஒன்னும் விளையாட வரல. நான் இங்க வேலை செய்யறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். இப்போ தான சொன்ன, என்னடி பண்ணிட்டு இருக்க? நாங்க போயிட்டு வரோம் மேம். வாண்டறல. இந்த இடத்த பாக்கும்போதே சுத்த போரிங்கா இருக்கு.
சென்னை மீங்க பாரு நான் போய் ஒரு முக்கியமான ஃபைல் எடுத்து வரணும் அது வரைக்கும் நீ இங்கே இரு சரியா எங்கேயும் போகாத இங்கே இரு மார்னிங் குட் மார்னிங் பா ஆ வாப்பா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணுல அப்படியே தான் இருக்கு நான் என்னன்னு சொல்றது ஓ எக்ஸ் গার্লフレண்ட பாரு மேகசினோட கவர் பேஜ்ல வந்திருக்கா இவதான் பெஸ்ட் அட்வர்டைசர் ஆஃப் திஸ் இயர் சார் கொஞ்சம் நகரம் இருக்கீங்களா எப்படி கவர் பண்ணிருக்கான்னு பாத்தியா நம்ம கஸ்டமர் எல்லாரையும் இவ பிடிக்க பார்க்கறா அப்பா பெரிய கஸ்டமர்ஸ் பிடிக்க முடியாது சில்ட்ர கஸ்டமர்ஸ் தான் பிடிக்க முடியும் ஏற்கனவே அவ யாருங்கறத அவ ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கா அவ ஒரு திருடி திருடி புரியலல திருடுறவங்களுக்கு சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட்ங்கறதெல்லாம் கிடையாது அப்பா அவ ஒரு சாரிட்டி பண்ணதனால தான் இந்த புகழே கிடைச்சிருக்கு நீங்க முதல்ல அதை என்கிட்ட ஒரு நிமிஷம் இரு நல்ல கேட்க நமக்கு பின்னாடி யாரோ ஒரு ஸ்பை இருக்காங்க ஹாலினுக்கு நம்ம சீக்ரெட் கேம்பெயின பத்தி கூட தெரிஞ்சிருக்கு அத அவ பிடிச்சிருக்கா ஒரு ஸ்பை இல்லனா அவளால எப்படி இந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்பா அவ பேரை கேக்கிறது கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல தயவு செஞ்சு இதோட நிறுத்துங்க போதுமா சரிப்பா சரி வலிக்குது நான் இப்ப கொஞ்சம் வெயிட் போட்டுக்கறேனா என்ன லைட்டா வெயிட் போட்ட மாதிரி இருக்கா நல்லா தான இருக்கா ஆமா ஆ சான் எங்க இருக்கா நான் அவருக்கு கால் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா அவர் எடுக்கல அப்படிங்கற இப்ப ட்ரை பண்ணி பாரு ஹலோ அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க ஆ நான் வந்துட்டு இருக்கேன் இப்போ எங்க இருக்கீங்க எப்போ வருவீங்க அதான் நான் வரேன்னு சொல்லிட்டல அப்புறம் என்ன ரொம்ப மிஸ் பண்ற போல ஆமா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சரி ஓகே நான் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன் சீ இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் இப்ப மிஸ்டர் எம்ரேவா பாக்கிறதுக்காக போறோம் அங்க போனதோன் எதுவும் பேசாம தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து நீ வெளியே வந்துற என்ன புரியுதா நீ என்ன சொல்லணும் கேக்கல மறுபடியும் சொல்ல புரிஞ்சதா புரியலையா புரிஞ்சது போலவா கம் ஹலோ மிஸ்டர் ஆசிஸ் ஹலோ மிஸ்டர் எம்ரே சாரி நான் உங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டேன் வா நீங்க கேட்ட ஃபைல்ஸ் இதோ இருக்கா ஹா எனக்கு நீங்க வேலை கொடுத்ததுக்காக தேங்க் யூ சோ மச் யூ ஆர் வெல்கம் இவதான் உன் தங்கச்சியா ஆமா இவ சனிம் லைலாவோட தங்கச்சி நம்ம ஆபீஸ்ல இன்னில இருந்து ஜாயின் பண்ணிருக்கா உனக்கு எந்த டிபார்ட்மென்ட்ல வேலை கிடைச்சிருக்கு எந்த டிபார்ட்மென்ட் ஈஸியோ அதுல உன்னோட தங்கச்சி பயங்கரமா காமெடி பண்ற லைலா தேங்க் யூ சார் தேங்க் யூ மிஸ்டர் ஹெம்ரே லைலா ஒரு நிமிஷம் டி பேங்கோட ஆட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணனும் எல்லா டேட்டாஸ் கிட்ட சொல்லிடு அத உடனே எனக்கு அனுப்புவோம் சார் கண்டிப்பா சார் டி பேங்கா இந்த மாசம் தான் உங்களுக்கு ஆட் வந்துச்சு லைஃப் ஸ்டைல் ஹோம் டெக்கரேஷன் ஆர்கிடெக்சர் அப்புறம் ஃபேஷன் மேகசைன்ல இத பத்தி உனக்கு எப்படி தெரியும் சனம் கிட்ட ஒரு போட்டோகிராஃபிக் மெமரி இருக்கு இவ பார்த்த எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டான் ஆனா அத வச்சு இவளுக்கு எந்த நல்லதோ இது வரைக்கும் நடந்தது இல்ல இந்த மேகசின் எப்போ வந்து படிச்சிருக்கியா ஆ படிச்சிருக்கேன் சரி ஃபேஷன் பேஜ்ல என்ன இருக்குன்னு சொல்லு எலக்குலர்
எந்த பேஜ்ல 46ல கரெக்ட்டா தான சொல்றா கரெக்ட்டா சொன்னா இனிமே நம்ம எல்லா மேகசின்ஸ் நீத செக் பண்ண போறோம் அப்ப நான் இந்த நிமிஷத்துல இருந்து வேலையில சேர்ந்துட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் எங்களோட 40th இயர் செலிப்ரேஷன் பார்ட்டில நீ கலந்துக்கணும் எங்க எல்லா ஸ்டாஃப்ஸையும் நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம் थैंक यू so much கண்டிப்பா நான் அதுல கலந்துக்கறேன் थैंक यू சார் வாசனம் சீக்கிரமா போலாம் அப்புறம் பேஜ் நம்பர் 77 ல ஒரு பிரமாதமான ஆர்டிகல் இருக்கு முடிஞ்சா படிச்சு பாருங்க விட்டா இப்படியே பேசிட்டு இருப்பா நான் அப்புறமா வந்து பாக்குறேன் அவ சொன்னது கரெக்டான பாரு My dear friends, என்ன நடக்குது இங்க? இங்க எஸ்பிரோ கிடையாது, ஒயிட் சாக்லேட் போச்சாவும் முடிஞ்சு போச்சு. நாம எல்லாருக்கும் எப்படி காபி கொடுக்க முடியும்? தயவு செஞ்சு கேக்குறேன், ஏன் பெர்மிஷன் இல்லாம இந்த இடத்துக்கு யாருமே வராதீங்க. வாடி. ஜேஜே. எப்படி இருக்க டார்லிங்? நல்லா இருக்கேன். என் பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியதா? புது ஸ்டாஃப். நீதான் இவளை கூட வச்சுக்கணும். இவளுக்கு நிறைய வேலை கொடுக்கணும். ஒருவேளை இவ ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா டைரக்டா போய் இவளை பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணிடு சரியா? உன் திறமைய காட்ட. நம்ம அறிமுகமாயிக்கலாமா? ஓகே ஹாய் நீ பேசணும். ஹாய் என்னோட பேரு ஜங்கீஸ். என்ன எல்லாரும் ஜேஜே கூப்பிடுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் சரியா? நாம இங்க எல்லா வித பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே பிரமாதம். கேர்ள்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? ஆ இது ரெடி ஆயிடுச்சு சார். அது கொடுங்க. சோ நம்ம இங்க ரெண்டு பேரும் அடிமட்ட டிபார்ட்மென்ட்ல தான் வேலை செய்ய போறோம்னு சொல்ல வரீங்க அப்படிதானே? இல்ல அதுக்கு கீழ போக போறோம். தர மட்டத்துக்கு அதுக்கு கீழ இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். நாம ஒழுங்கா இருந்தா இவங்க வேலை செய்வாங்க. இப்ப புரியுது இல்ல? ஏதோ புரிஞ்சது. வா இந்தாங்க புடிங்க. இது உங்களோடது. ஆமா உங்களுக்கு லைலாவை எப்படி தெரியும்? நான் அவளோட தங்கச்சி. இத வெச்சுக்க. என்ன சொன்னே? என்னோட உயிரவ. அதாவது எனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுனா அவளால அதை தாங்கிக்கவே முடியாது. எனக்காக உயிரை கொடுப்பா அவ. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட செம்ம காமெடி இதுதான். உன்னோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதைய எல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணி கொடு. அங்க குடுன்னு சொல்றல. இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்கிற எல்லா சிஸ்டமேட்டிக் பத்தியும் உங்ககிட்ட சொல்ல போறேன். அத பாரு. அந்த ரூம்ல தான் பெரிய பாஸ் அசிஸ் இருக்காரு. புரிஞ்சுதா? அதோ அவர் கூட இருக்காரு, அவர் தான் மிஸ்டர் எம்ரே. அதுக்கு அப்புறம் அதோ இருக்காங்களே மிஸ்டர் ஜெரன். மிஸ்டர் எம்ரே தான் ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. மிஸ்டர் ஜெரன் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸா பாத்துப்பாங்க. இங்க இருக்கிற எல்லா கேபின்ஸும் மிஸ்டர் ஜெரனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸ், ரைட்டர், கிராஃபிக் டிசைனர்ஸ் எல்லாருமே குலீஸ். குலீஸ் யாருன்னா பெரிய பாஸோட அசிஸ்டன்ட். இங்க நடக்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஹலோ என்னோட பேரு சனம். ஹலோ என்னோட பேரு குலீஸ். யூ ஆர் வெல்கம். தேங்க் யூ சோ மச். அது அது வந்து இப்போ வந்துடும் குலீஸ். இதை வந்துடுறேன். இங்கே சான் இருக்காரு, அவர் தான் இங்கே எல்லாமே. இந்த ஃபிலிம்ஸோட லீடே அவர் தான். அவர் இந்த உலகத்தோட மிக சிறந்த ஃபோட்டோகிராஃபர். அவர் தான் மிஸ்டர் அசிஸோட மூத்த பையன். ஹலோ, ஹாய். குட் மார்னிங் சார். ஹாய். அவர் உலகம் பூரா சுத்திக்கிட்டு நிறைய படம் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது. அவரோட பிக்சர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவர் உலகத்தில் இருக்கிற ஆபத்தான இடத்துக்குலாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரி அதை விட. அப்புறம் இந்த ஆஃபீஸில் மற்ற விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். என்ன தான் கூப்பிட்றாங்க? யார் இரு நான் போயிட்டு வந்துடுறேன். ம் என்ன விஷயம்? நீ எப்ப வந்த? いや இப்பதான் வந்த. நீ இவ்ளோ நாள் எங்க இருந்தேன்னு சொல்றியா? உன்னை நாங்க எல்லாரும் மிஸ் பண்ணோம். நீ பாக்கறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டா இருக்க. எனக்கு வெக்கமா இருக்கு. அவங்க எல்லாரும் உள்ள தான் இருக்காங்களா? ஆமா உள்ள தான் இருக்காங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கு அப்புறம் நாங்க பாரு பெரிய பாஸோட பெரிய பையன் சான் போறாரு. அவர் எங்க போறாரு? ஜேஜே. ஆ சொல்லுங்க. நம்ம ஆபீஸ்க்கு புதுசா வந்தது யாரு? என் கூட ஒரு நிமிஷம் வா ஜேஜே. ஆ இதோ வரேன். ஜேஜே அந்த பொண்ணை வர சொல்லு. சனிம் சனிம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க சொன்ன புது ஸ்டாஃபே நீதான். வா சீக்கிரம் வா. வந்துட்டேன். வா வா வா. இங்க பாருங்க எனக்கு சனம்னு ஒரு பேர் இருக்கு. அதை சொல்லி கூப்பிடுங்க.
இது இன்னும் வைன் பண்ணுமா? இல்ல கரெக்டா தான் இருக்கு. இங்க ஒரு சின்ன டிசைன் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல இதுவே நல்லா இருக்கு. ஓ மை டாட், சம ஹான்சமா இருக்கீங்க. ஆ வா வா வாடா என் செல்ல குட்டி, நான் உன்னை மிஸ் பண்றேன். ஏய் மை பிரதர், எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்னடா ஹாஸ்டல் இது, முடியும் நீ? ஏய் அண்ணா, என்னடா ப்ளேசர் அது, இதுல ஒரு கர்ச்சீஃப். அண்ணா நல்லா தான் இருக்கு. நாங்க சிட்டில வாழ்றோம், அதனால நாங்க இப்படி தான் Dress பண்ணி ஆகணும். நீங்க ஜங்கல்ல வாழ்றீங்க, அதான் இப்படி இருக்கீங்க. என்ன கலாய்க்கறா பாத்தீங்களா? நீ உண்மையிலேயே கம்போடியால தான் இருந்தியா? கிராப்பில இருந்தேன். அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ விட்டுட்டு வர சுத்தமா மனசே இல்ல. மனசே இல்லையா? இந்த 40th செலிப்ரேஷன் நடக்கலனா நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம கம்பெனியோட 40th இயர். நம்ம கம்பெனியோட வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப நான் உண்மையே தான் சொல்றேன், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. சீக்ரெட் வெளிய சொல்ல முடியாதுப்பா. டாக்ஸிடோ உனக்காகதான் இன்னைக்கு இதை தான் நீ போட்டுக்கணும். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன 40th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன், அதுமா இப்படியா பண்ணுவீங்க? அப்ப நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. எனக்கு இந்த சூட்டு கோட்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியல. அப்ப நீங்க எப்ப ஊருக்கு போறீங்க? நாளைக்கு காலையில. என்னால கரெக்ட் டைம்ல சொல்ல முடியாது, வேணா நான் ட்ரிப்ப டிலே பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளப்பா நானும் ரெண்டு மூணு நாள்ல கிளம்பிடுவேன். நிச்சயம் உங்களை எங்கேயாவது நான் பாப்பேன். 3 மாசம் வெக்கேஷன் உங்களுக்கு சூப்பரா இருக்க போதுப்பா. பழைய அளவுக்கு எல்லாம் சக்தி இல்ல, திடீர் திடீர்னு டயர்ட் ஆயிடுது. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கல இங்க, எல்லாத்தையும் நானே பாத்துப்பேன். ஓகே, என்னோட மீட்டிங்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், அப்புறம் வரேன். ஏய் இரு இரு இரு, இங்க பாரு, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ல கொஞ்சம் ஷோ கட்ட பண்ணப்பா. வா எனக்கும் தெரியல, வா போய் பார்க்கலாம் என்ன. வாங்க, யாருக்கெல்லாம் செல்ஃபி வேணுமோ வந்து லைன்ல நின்னு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் வாங்க. அவர் தான் சார். எங்க இருக்காரு? அதோ அங்க இருக்காரு பாரு. எனக்கு தெரியவே இல்ல எங்க இருக்காரு. ஜிஜி கிளம்புறீங்களா? இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, போங்க. நீங்க எதுக்காக வர மாட்டேன்னு சொல்றீங்க? மிஸ்டர் ஆசிஸ் உங்களை மதிச்ச இன்விடேஷன் அனுப்பியிருக்காரு, அதனால நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க வந்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வர முடியல வராத, உன்னை யார் வர சொன்னா? ஜெஜே, இங்க வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன குறைச்சல், நல்லா போயிட்டு இருக்க. டேரன் வந்திருக்காங்க. ஓகே ஜெஜே, அசிஸ்க்கும் நம்ம ஏஜென்சிக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நைட்டா இருக்க போகுது. இங்க எந்த ஒரு சின்ன தப்பு நடந்துடக்கூடாது, எல்லா வேலையும் ரொம்ப பெர்ஃபெக்டா நடக்கணும். அப்புறம் ஜெஜே, மிஸ்டர் அசிஸ், மிஸ்டர் எம்ரன், மிஸ்டர் சானோட டாக்ஸி டோவை ஓப்ரே ஹாலுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். இங்க இருக்க எல்லா அக்னாலஜ்மெண்ட் லெட்டர்ஸ்லயும் பாக்ஸ்ல போட்டு வச்சிரு. அப்புறம் நீ என்வலப் மேல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிரு. ஏன் பேச சனின்னு தெரிய மாட்டேங்குது. இத பாக்கும்போது இது போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரியே இருக்கு. ஜிஜி, நம்ம புது ஸ்டாஃபுக்கு நம்ம கொடுக்கற வேலை பிடிக்கலையே என்ன? இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த வேலையை ரொம்ப லவ் பண்றேன். சரி பாத்துக்கோங்க, நான் இப்ப உடனே ஒபேரா ஹாலுக்கு போறேன். ஜெஜே, அப்புறம் நீ அகமத் தெருக்குவானோட போன் நம்பரை மறக்காம எடுத்து வச்சிரு. நம்பர் கிடைச்சதும் எனக்கு உடனே மெசேஜ் பண்ண. 0572281890. உனக்கு எப்படி இந்த நம்பர் தெரியும்? ஒரு தடவை பார்த்தாலே என் மைண்ட்ல ஏறிடும். அடேங்கப்பா, நீ இருக்கறியே சாதாரண பொண்ணு கிடையாது, கலக்கிட்ட போ. சரி சீக்கிரமா மெசேஜ் அனுப்புங்க. அந்த நம்பர் திரும்ப சொல்றியா? இதெல்லாம் ஓகே, நீ ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ண, நம்ம சிஸ்டம்ல அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மிஸ்டர் எம்ரி, நான் உடனே பண்ணிடுறேன். ஓகே, இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், உன்னோட பொறுப்புகள் இன்னும் ஜாஸ்தியாக போகுது. ரெடியா இரு, நான் கூடிய சீக்கிரம் ஜெனரல் மேனேஜர் ஆக போறேன். என்ன அப்படின்னா நீங்க பாஸ் ஆக போறீங்களா மிஸ்டர் எம்ரி? ஆமா ஐயே,
அப்ப ரெஸ்ட் எடுக்க போறார். எங்க அண்ணா வேற ஊரு ஊரா சுத்துறாங்க. அப்ப யார் அந்த ஆபீஸ் பாத்துப்பாங்க? நீ ஜெனரல் மேனேஜரோட அசிஸ்டன்ட் ஆகப் போற. ஃபைனான்ஸ் டைரக்டரோட அசிஸ்டன்ட் இல்ல. மிஸ்டர் எம்ரே, எனக்கு கேக்க சந்தோஷமா இருக்கா? அண்ணா குலஸ் இருக்காங்களே, அவங்க இப்ப ஜெனரல் மேனேஜர் அசிஸ்டன்ட்டா தான இருக்காங்க. அவ டாலன்டட் பொண்ணுதா. அவளை பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நீ இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஓகேவா? ம், எனக்கு புரிஞ்சிருச்சு. Thank you very much, Mr. Henry. இந்தாப்பா, சீக்கிரமா வண்டி எடுக்க சொல்ல. இது உடனே இன்ஃபார்ம் பண்றேன் சார். சரிப்பா, ஓகேவா? நம்ம கிளம்பலாமா? ம், போலாம். கொஞ்சம் உட்கார். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. உட்கார். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை என்ன? நீங்க எது போறேன்னு சொன்னது எனக்கு பிடிக்கல. நீ இங்கே வந்து செட்டில் ஆயிடு. இங்க பாருங்கப்பா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. எனக்கு இப்பதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் செய்ய விருப்பப்படுறேன். அது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு புரியுது, ஆனா ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, கம்பெனியோட பொசிஷன் சரியில்லை. எனக்கு தெரியும், ஆனா என்ன பிரச்சனை? அதான் எம்ரேவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால ஹைலேன், அவ ஒரு புது ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கா. சரி, அதுக்கு என்ன? நாங்க ஒரு புது கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நியூஸ் அவளுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த டீல நாங்க பேசி வச்சிருந்தா எல்லா டாக்குமெண்ட்ஸும் தயாரா இருந்தது. ஆனா நியூஸ் எப்படியோ வெளியே போயிடுச்சு. இங்க கண்டிப்பா அவளுக்கு யாராவது ஸ்பை இருக்கணும். அந்த ஸ்பை மூலமா தான் விஷயம் அவளுக்கு போகுது. என்னோட 40 வருஷம் வாழ்க்கையில இப்படி எதுவும் நடந்தது இல்ல. இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எம்ரே, இதை பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னா? அவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப ஒண்ணா இல்லையா? ஆனா இங்க ஸ்பை யாருங்கிறது அவனுக்கே தெரியல. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க? இந்த கம்பெனியை நீ எடுத்து நடத்தணும்னு சொல்ற. அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நீ கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. அப்பா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ண போறேன்? அந்த எம்ரே இங்க எத்தனை வருஷமா இருக்கான்? எம்ரே, எம்ரே, அவனால கண்டிப்பா இதை வழி நடத்திட்டு போக முடியாது. அவன் பினான்ஸ் நல்லா பாத்துக்குவான். அதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனா நீ இதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்ல பல வருஷம் வேலை செஞ்சிருக்க. அப்பா, அதெல்லாம் பழைய கதைப்பா. சரிப்பா, அதெல்லாம் பழைய கதையவே இருக்கட்டும். ஆனா நீ இதெல்லாம் எனக்காக பண்ண, நமக்காக, இந்த கம்பெனிக்காக. இந்த பாரு, நீ எனக்கு இப்ப இங்க தேவை. சரிப்பா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றேன். ஓகே, நீ எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனா நான் சொன்னதை மறந்துடாத. ஆனா ஒரு விஷயம், நீ இந்த கம்பெனிக்கு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிப்பா, நான் இப்ப கிளம்புறேன். உன்னை நினைச்சதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், வண்டி ரெடி ஆயிடுச்சு, நம்ம போலாம். சரிப்பா, கிளம்பலாம், வாங்கலாம். ஆமாம்மா, நான் ஜெனரல் மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டாக ஆக போறேன்னு அவர் சொன்னாரு. தேங்க்யூம்மா. எனக்கு எப்படி தெரியும்? அவளை பிடிக்கவே முடியல. வந்ததுல இருந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காமா. இங்க ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும்னு நான் சனம் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவ வேற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தா. அந்த வேலையில இருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இவளை தூக்குனாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? அம்மா கிட்ட நீ என்ன பத்தி என்ன சொல்லிட்டு இருக்க? தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கியா? ஓகேமா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அப்புறமா பேசுறேன். என்ன பத்தி அம்மா கிட்ட பேசலனா உனக்கு தூக்கமே வராதுல? உனக்கு கண்டிப்பா ஒரு நாள் இருக்கடி. நான் ஒண்ணு போய் சொல்லல, நீ பண்றத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. 2 ஹவர்ஸ் முன்னாடி தான புது வேலையில சேர்ந்தா. அத சொன்னது தப்பா? இதுல என் தப்பு ஒண்ணுமே இல்ல. முதல்ல நான் அவரை பார்த்தப்ப திருட நினைச்சேன். அப்புறம் அவர் ஒரு கஸ்டமர், நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் எப்பவுமே எக்ஸ்பிளனேஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல சனம். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எது பண்ணாலும் தப்பா தான் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு கொஞ்சம் மாதிரி புரியும். உனக்கு என்ன, இந்த ஆபீஸ்ல நீ பெரிய ஆளு, உனக்கு என்ன தோணுதோ அதான் நீ பண்ணுவ. வாய மூடுறியா? இங்க நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. நான் ஒன்னும் உனக்கு அசிஸ்டன்டா இந்த ஆபீஸ்ல வேலை செய்யல. நான் உடனே வெளியே கிளம்புறேன். எனக்கு ஃபுல் டே வேலை செஞ்சு கால் ரொம்ப வலிக்குது. இவ்வளவு நேரம்ல நான் இங்கேயும் வேலை செஞ்சதில்ல. நீ வேலை செஞ்சா உனக்குதான் நல்லது.